வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அபீஸ் கிராஃப்ட்லேண்ட். இன்றைக்கி நிறைய நாள் கழிச்சு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் நிறைய கெஸ்ட்டு வந்துட்டாங்க, நிறைய நாள் வந்து ஸ்டே பண்ணாங்க. அதனால என்னால் வீடியோஸ் வந்து எடுக்க முடியல, ரெகுலராக வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல. அதுக்காக நான் உங்ககிட்ட பெரிய சாரி கேட்டுக்கிறேன். இன்றைக்கி வந்து பசங்கள்லாம் ஊதி ஊதி விளையாடுவாங்க இல்லையா, பபுள்ஸ். அந்த தண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த தண்ணி மட்டும் இல்லாமல் அது ஊற்றுறதுக்கு அதை எப்படி ஊதணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பாத்திரம் கழுவுற விம்ஜெல் எடுத்துக்கோங்க, அண்ட் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அண்ட் ஒரு ஸ்பூனு. இது வந்து பவுல் வந்து பபுள்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக, ஸ்பூன் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு இது வந்து சர்க்கரை, கொஞ்சம் சர்க்கரை எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி தேவைப்படும். தண்ணி வந்து குடிக்கிற தண்ணியாக எடுத்துக்கோங்க. குடிக்கிற தண்ணி தான் நானும் எடுத்திருக்கேன். தண்ணியுமே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த விம்ஜெல் அண்ட் சர்க்கரை அண்ட் தண்ணி இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து விம்ஜெல் எடுத்துக்கோங்க. விம்ஜெல் எடுத்து 2 tablespoons நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு அதிகமான பபுள்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி 4 tablespoons கூட ஆட் பண்ணலாம், இல்லை 6 tablespoons ஆட் பண்ணலாம், 8 tablespoons அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் அதிகமாக ரெடி பண்ணலை, கம்மியாக தான் ரெடி பண்ண போகிறேன். அப்படிங்கிறதுனால நான் வந்து 2 tablespoons வந்து விம்ஜெல் எடுத்திருக்கேன். 2 tablespoons விம்ஜெலுக்கு 1 tablespoon சுகர். இப்போ நீங்கள் 4 tablespoons விம்ஜெல் எடுக்கிறீங்கன்னா 2 tablespoons வந்து சர்க்கரை ஆட் பண்ணணும். இப்போ நான் வந்து 2 tablespoons தான் எடுத்திருக்கேங்கிறதுனால 1 tablespoon ஆட் பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க, விம்ஜெலுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஆல்ரெடி 1 tablespoon மெஷர் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன், அதனால நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து மெஷர் பண்ணி 1 tablespoonோ 2 tablespoons அப்படின்னு சொல்லிவிட்டு மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி மெஷர் பண்ணி 1 tablespoon தான் அதில் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அந்த 2 contentsம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க. அண்ட் தென் வந்து 3 tablespoons வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன். டோட்டலாக நீங்கள் எவ்வளோ டேபிள் ஸ்பூன் சர்க்கரை விம்ஜெல் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. நான் வந்து 1 tablespoon சர்க்கரை 2 tablespoons விம்ஜெல் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் மொத்தம் 3 tablespoons வருது. 1 tablespoon சுகர், 2 tablespoons விம்னா 3 வருது. அதனால நான் 3 tablespoons தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சர்க்கரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண தான் கரையும். நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிட்டிங்களா அது கரையாது. நான் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 நிமிஷத்துக்கு மேக்ஸிமம் 3 நிமிஷத்துக்கு பண்ணாலே போதும். ஏன்னா எனக்கு 3 நிமிஷம் தான் எடுத்துச்சு நல்ல சர்க்கரை கரைக்கிறதுக்காக. நான் வந்து இங்கே கம்மியாக வந்து ரெடி பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு 3 நிமிஷம் எடுத்துச்சு. நீங்கள் அதிகமாக ரெடி பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணணும், ஒரு 6 minutes அந்த மாதிரி. இப்போ பாருங்கள், நான் நல்லா கரைச்சி எடுத்துட்டேன் சர்க்கரை. பாருங்கள் நீங்களே. இப்போ வந்து வேஸ்ட்டாக உங்கள் வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் பாக்ஸோ இல்லை ஏதாவது ஒரு பாக்ஸில் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் வந்து ஊற்றி வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணலாம். நீங்கள் ரூம் டெம்ப்ரேச்சருக்கு ஸ்டோர் பண்ணாலே போதும், ஃப்ரிட்ஜிலெலாம் ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஸோ பாருங்கள், நான் வந்து என்னோடய வீட்டில் ஒரு வேஸ்ட்டு பாக்ஸ் இருந்துச்சு, அதில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். உங்கள் கிட்டேயும் வேஸ்ட்டு பாக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து லிக்விட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது இந்த லிக்விடை எப்படி ஊதுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த லிக்விட் எடுத்துக்கலாம். என்னடா இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கையில் மெஹந்திலாம் வச்சுருக்கா அப்போ வைக்கலையே நீங்கள் யோசிக்கலாம். ஸோ நான் இது நான் நிறைய கெஸ்ட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னல, அந்த வீடியோ எடுத்து 2-3 weeks அப்புறமா தான் இந்த வீடியோ நான் எடுத்துட்ருக்கேன். பபுள்ஸ் எப்படி ஊதுறேங்கிற வீடியோ நான் இப்போ தான் எடுத்துட்ருக்கேன். எடுத்து இன்றைக்கே நான் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பபுள்ஸ் ஊதுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க, அண்ட் வந்து இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு அதை நம்ம ஊதணும். நான் வந்து கேமரா ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேங்கிறனால என்னால் ஊதி காமிக்க முடியல. அதனால் என் கசின் ஊடிட்டுருக்கா, அவள் ரொம்ப குட்டி பொண்ணு, 4 வயசு தான் ஆகுது. அவள் வந்து ரொம்ப பிடிக்கும் பபுள்ஸை, அவள் ஊதி காமிச்சிட்ருக்கா. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு அப்படின்னு வந்துட்டுருக்கு, சூப்பராக இருக்குது. பட் கடையில் வாங்குகிற அளவுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். பட் கடையில் வாங்குகிற அளவுக்கு இல்லைனாலும் இப்போ உங்களுக்கு கடையில் கிடைக்கல இல்லை பபுள்ஸ் இப்போ வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணி விளையாடலாம். ஸோ எல்லாருக்கிட்டேயும் திருப்பியும் சாரி கேட்கிறேன்.
இனிமேட்லேருந்து நான் ரெகுலராக வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் இதையும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென், பை பை.